தமிழ் எதிலும் தமிழ். நீ சொல்லு. சாரி சார். சார், நாங்க விளையாடதான் சார் போனேன். என்ன பிடிச்சி இவங்க ஈத்துன்னு விட்டாங்க சார். சத்தியமா நான் ஒன்றும் பண்ணல சார். எந்த ஏரியாடா நீ சொல்ற? வாலி நகர் சார். உன்னை ஏன் வர சொன்ன தெரியுமா சார்? சத்தியமா நான் ஒன்றும் பண்ணல சார். தெரியும். பயப்படுறியா? வாழ்க்கையில ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்றா கத்துக் கொடுக்கும். இந்த இடம் உனக்கு வாழ்க்கையவே கத்துக் கொடுக்கும். உனக்கு என்ன வேணும்?
டென்த் புக்கு வேணும் சார். பிரச்சனை இல்லை முருகேஷ், பண்ண வந்தோம் வந்து சரண்டர் ஆயிட்டானே, கையெழுத்து போடுங்க. சரி சார். இப்போ மற்ற சப்ஜெக்ட் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்கல்ல? நீ என்னடா மார்க்கு? 482 மிஸ். சூப்பர்டா டாக்டர். தேங்க்யூ மிஸ். நீ? 479 மிஸ். நீ கலெக்டர் தானே? அப்போ தேர்ட் ரேங்க் யாரு மிஸ்? ஓ, செகண்ட் ரேங்க் மிஸ். ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருடா? நீ? பிரபா மிஸ். ஓ, நான் கூட நீ பரவாயில்ல, 10th 15th ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, சூப்பர்டா. சொல்லு, நீ என்ன வாங்கணும் சொல்லுடா. நான் எங்கே போனாலும் என் கூட ஏதோ ஒன்று துரத்தின்னு வர மாதிரியே இருக்கு மிஸ். எதுனா திருடு போனா கூட முதல்ல என்ன தான் பாக்குறாங்க. விளாட போனா கூட வாடி நகர் தானே நீ, பன்னீர்ப்பனு பிடிச்சி ஈத்துன்னு போறாங்க. கூட படிக்கிற பசங்கள இருந்து அவ்வளோ பெரிய ஆபீசர் வரைக்கும் இந்த ஏரியாக்காரனா இப்படிதான் லேபிள ஒட்டிடுறாங்க. அங்க எல்லாரும் அப்படி இல்லைல்ல மிஸ். ஆனா நாங்க என்ன கத்துனாலும் கதறினாலும் யார் காதலையும் விழுறதில்ல. இத மாத்தணும். அப்ப சொல்லுங்க, நான் என்ன ஆகணும்னு? மொத்தம் பொறுப்பு, வேலை, கலரு இதெல்லாம் வச்சு இவனா இப்படிதான் இருப்பான்னு ஜட்ஜ் பண்ணுறதோட வேற அசிங்கம் இல்லை. ஆனால் வெக்கமே இல்லாமல் அது செய்கிற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம். நான் இந்த வீட்டில் பிறந்தேன்னு பெருமையாக சொல்கிறான் பாரு, அவன் அங்கேயே தான் இருப்பான். ஆனால் எனக்கான பெருமை என்னன்னு ஓடி உழைக்கிறான் பாரு, அவன் வீட்டு பெருமையை இந்த உலகத்துக்கே காட்டுவான். பாரு, இத்தனை நாள் இந்த கிளாஸில் இருந்திருக்க, ஆனால் நீ என்னவாகணும்னு நான் கேட்கறதுக்கே நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டியதாக இருக்குல்ல. நீ என்னவானா இதெல்லாம் மாறும்னு தெரியலடா. ஆனால் நீ சாதாரணமாக ஜெயிச்சா மட்டும் இதெல்லாம் மாறாதுன்னு தெரியும். மற்றவன் என்னடா சொல்கிறது, நீ யாருன்னு நீ சொல்லு. உன்னை எதிர்த்து நிற்கிறவன் கூட தவிர்க்க முடியாத உயரத்துக்கு போ. அங்க உட்காந்து இந்த உலகத்துக்கே சொல்லு, இதாண்டா என் லேபிள். Yeah.
பிரபானா அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ் யுவர் ஆனர். ஐஜி வீட்டிலே கை வச்சிருக்கான் யுவர் ஆனர். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஐஜியும் அவங்க ஒய்ஃபும் ஊர்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக கிளம்பியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட அக்யூஸ் மத்தியான நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள போயிருக்கான். பின்பக்க ஜன்னலை உடைச்சு கிட்டத்தட்ட 25 பவுன் நகையும் 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துட்டு ஓடி இருக்கான். பட் ஐரானி என்னன்னா, அன்னைக்கு ஐஜியோட ஒய்ஃப் உடம்பு சரியில்லைன்னு பாதி வழியிலே வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோரேறி குதிச்ச அக்யூஸ் அவங்க மேல விழுந்து ஓடி இருக்கான். மேடம் அதனால அவட நல்லா பாத்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அக்யூஸ் அந்த ஏரியால தான் இருந்திருக்காங்கிறதுக்கான ப்ரூஃப் சிசிடிவில தெல்ல தெளிவா தெரியுது. அதையும் சப்மிட் பண்ணிருக்கேன். ஐஜி வீட்டுல கிடைச்ச கைரேகையும் அக்யூஸ் முத்துவோட கைரேகையும் 100% மேட்ச் ஆகுது. அதை வச்சுதான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணி விசாரிச்சா கட்டாயமா நகை பணம் ரெண்டுத்தையும் மீட்டலாம். சோ வி ரெக்வஸ்ட் யூ டு ரிமாண்ட் தி அக்யூஸ் ஃபார் 5 டேஸ். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மை லார்ட். சொல்லுங்க சார். இதுவும் புட் அப் கேஸா? இல்லை, இப்பெல்லாம் உங்களை மோஸ்ட்லி அந்த கேஸில் தான் பார்க்குறேன். என்ன பண்ணுறது மை லார்ட், போலீஸ் கரெக்டான குற்றவாளிகளை பிடிச்சா நான் வேறு கேஸை பார்த்துட்டு போக போகிறேன். ப்ரொசீட் மை லார்ட். என்னோட கிளைண்ட் முத்து தான் இதெல்லாமே செஞ்சது. ஒத்துக்கிறீங்களா? ப்ளீடிங் கில்ட்டி? கிட்டத்தட்ட. அது என்னையா கிட்டத்தட்ட? ஒன்றும் ஒப்புக்கோங்க இல்லை பண்ணலன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்டன்னா அது எப்படி? இல்லை இல்லை, ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்கு, நீங்கள் தான் அதை கிராண்ட் பண்ணணும். சொல்லுங்க. ரிமாண்ட் பண்ண வேணாம், அவர் திருண நகை பண்ண எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க ரெடியாக தான் இருக்காரு. நீங்கள் சென்டென்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா. அதை முன்னாடியே போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம்ல? கொடுத்துருக்கலாம். ஐஜி வைஃப் பார்த்து தான் அவரும் அதான் நினச்சிருக்காரு. பட் அந்த நேரத்தில் தான் நகைலாம் கவரிங் தெரிய வந்திருக்கு. என்னது கவரிங்கா? எல்லாமே 24 கேரட் தான். இல்லை யுவர் ஆனர், 1 கேரட் கூட இல்லை. நகை கடையில் கொடுத்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த போலீஸ் கிட்ட சொன்னால் திரும்ப எங்கே என் கிளைண்ட் மேலே சந்தேகப்படுவாங்கன்னு தான் கோர்ட்டில் சொல்கிறோம். இல்லைங்கய்யா, எல்லாமே ஒரிஜினல் தான். அங்கிருந்தெல்லாம் எதுவும் பேசக்கூடாதுமா. எது சொல்கிறதா இருந்தாலும் இங்கே வந்து சொல்லுங்க. மேடம் மேடம் மேடம், 1 நிமிஷம் சொல்லுங்கம்மா. அவர் தான் பணத்தையும் நகையும் திருடுன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? அவர் ஒரிஜினலா பதிக்கிட்டு கவரிங்னு சொல்றாரு. கவரிங்னு சொல்றாரா? உங்க வீட்ல இருந்து பணத்தையும் நகையும் திருட்டு போகும்போது மதியானம் 2 மணி, அவர் நகை கடைக்கு போகும்போது மதியானம் 3:30. இதுக்கு நடுவுல 1.5 மணி நேரத்துல எல்லா டிசைனுக்கும் கவரிங் பண்ற முடியுமா சொல்லுங்கம்மா? சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். என் நகையெல்லாம் ஒரிஜினல், நான் எப்படி கவரிங்க வாங்க முடியும்? அவர் எதை எடுத்தாரோ அதான கொடுக்க முடியும். சொல்லுங்கம்மா. அவர் தானே எடுத்தாரு, அவரே ஒத்துக்கிறாரு. நீங்க தானே எடுத்தீங்க? ஆமாங்க ஐயா, நான் தான் திருண்ணன். செவரு குதிக்கும் போதே அம்மா மேல இச்சு கீழே வந்துட்டேன். ஐயோ, நீ எப்பயா என்ன இடிச்ச? போய் சொல்லாத. அவரு தான் உங்க மேல இடிச்சாரு, அப்ப கொஞ்சம் பணம் நகையும் கீழே கொட்டிச்சு, அதை அள்ளின் ஓட்டாருன்னு நீங்க எழுதி கொடுத்தீங்க. யுவர் ஆனர், ஷி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். எதுக்கு போய் சொல்றதுக்கா? உட்காருங்க சார். அம்மா இங்க பாருங்க, சும்மா மாத்தி மாத்தி எல்லாம் பேசக்கூடாது. உண்மைய சொல்லுங்க, நீங்க பார்த்தது இவரையா இல்லையா? இவர் இல்லைங்க, அவன் வெள்ளையா குள்ளமா இருந்தான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல். இது ஒரு பக்கா புட் அப் கேஸ். ஐஜி வீட்டுல திருட்டு போறதே அசிங்கம். இதுல குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கேவலமாடுன்ட்டு என் கிளைண்ட்டை பிடிச்சி போய் கேஸ் போட்டிருக்காங்க. எதாச்சும் அந்த வழியாக சைக்கிளில் போனதை தவிர இவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவரை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் ஃபிங்கர் பிரிண்ட்டை கிரைம் சீனில் வச்சு எடுத்திருக்காங்க. அப்போ மேட்ச் ஆகத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் வேற யாரையோ பார்த்த ஐஜி வைஃப் கிட்டேயும் என் கிளைண்ட் முத்துவை தான் பார்த்ததா பொய்யான ஸ்டேட்மெண்ட் வாங்கி பொய் சாட்சியம் சொல்ல வச்சிருக்காங்க. என் கிளைண்ட் முன்னாடி கிரிமினலாக இருந்தவர் தான், ஆனால் இப்போ இல்லை. இப்படி ஒவ்வொரு தடவையும் இவரு தான் பண்ணிருப்பார், இவரு தான் பண்ணிருப்பாருன்னு இவர் சந்தேகப்பட்டு கூட்டு வர்றதுக்கு முதல் டைம் இவர் கூட்டு வரும்போதே தூக்கில் போட்டு கொன்னிருக்கலாமே. எதுக்கு கோர்ட்டு ஜெயிலு தண்டனை ரிலீஸ்லாம்? இந்த தீர்ப்பு இவங்களோட ப்ரூட்டல் அப்ரோச்சுக்கும். ஒரு ஆள் இப்படி இருந்தா இவன் தான் பண்ணியிருப்பான், இந்த ஏரியாக்காரங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிற பொது புத்திக்கும் பெரிய அடியா இருக்கும்.
வாட்ஸ் யூ ஸ்பீக்கிங் மை லார்ட் புட்டப் கேஸ்க்கு உடந்தையா போனவங்களாம் மேடம் மேடம் கூப்பிட்டுட்டு எந்த தப்பும் பண்ணாத என் கிளைண்ட்ட அக்யூஸ்டு அவன் இவன் தரக்குறைவா பேசின பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என் கிளைண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டுக்கிற ஒரு ஆனா பொதுவா போலீஸ்காரன் தான் எல்லாருக்கும் கட்டம் கட்டுவான் நீ அவனுக்கு கட்டடமே கட்டிட்டு போ தேங்க்யூ சார் கோர்ட்டே இவனை பிரம்மாண்டமா பாக்குது ஆனா இவன் ஒருத்தன பிரம்மாண்டமா பாக்குறான் யார் சார் உங்களையா நான் தான் இங்க டெக்னிக்கல் கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி 100% சக்சஸ் ரேஷியோல இருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேளு சார் உங்களுக்கே தெரியல நான் ஏன் இதெல்லாம் பண்றேன் இதை பாருப்பா நீ ஆச்சு அவனாச்சு நடுவுல என்ன இழுக்காதீங்க நம்மள மாதிரி ஆளுகளுக்குலாம் டைமிங் தான் முக்கியம் நோ இவனுக்கு தான் ஓணுன்ற கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வரானா அதான் டைம் ஆயிடுச்சு நீ பிளான் சொல்லுண்ணா டேய் நைட்டு செயின் மோகனை போடுறோம் ரூட்டில் எத்தாச்சு பிளான் சொல்கிறேன் கேளுங்க 9 மணிக்கு மேலே இங்கே ஒருத்தனை இருக்க மாட்டான் அந்த நாய் மீட்டிங் முடிச்சுட்டு இங்கே தனியாக தான் வரும் ட்ராக்கு கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே புகுந்த லாக் பண்ணிக்கங்க ஓட விடாமல் சுற்று போட்டு அவனை அங்கேயே போடுறான் ஒருவேளை ஸ்கெட்சி மிஸ் ஆகி ஓடனான்னு வையேன் அன்னை கிரவுண்ட்ல ஒன்னும் இல்ல அந்த மாதிரி ஓடி பாஞ்சு பிடிச்சாங்க காலையே ஒரு போடு அங்கேயே வந்துருவான் பின்னாடியே வந்துருவோம்டா ஏய் ஒண்ணும் இல்ல அப்படின்னு முஞ்சிரும் என்னோட சரிண்ணா கரெக்டா டைமுக்கு வந்துரு ஓகேவா போ ஒருத்தனும் சரிடா அடுத்த நேஷனல் லெவல்ல பண்ணுவோம் பாத்துக்கோ என்னடா அங்க காவ ஒருத்தண்ட பண்ணுகிறீங்க ஒண்ணு இல்ல சார் சும்மா ஷூட்டிங் தான்
என்ன ஷூட்? பைசா தேவிக்காக நம்ம ஏரியா பத்தின ஸ்பெஷலிச்சோம். போன மாசம் ரெண்டு பசங்க மர்டர் பண்ணாங்கல்ல, அதுக்கான சித்தரிக்கப்பட்ட காட்சி, அவ்வளவுதான். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். டேய், இவங்களுக்கு தான் அறிவு இல்லனா உங்களுக்கு எங்கடா போச்சு? ஹலோ, நான் பேசிக்கிறேன் மேடம். டேய் டேய், பொருள் எடுங்கடா சார். அஞ்சு நிமிஷம் தான் முடிஞ்சிச்சு சார். சார், பசங்க ஃபேஸ் டிவில எல்லாம் வரும் சார். யோ சார், இந்த அடையாளத்துல மாத்த தந்தா செத்து நிக்கிறோம். வந்துட்டாங்க தூக்கின. என்ன ஷோ இது? கிரைம் ஏரியா சார். இந்த வாரம் ஸ்பெஷல் நம்ம ஏரியா பத்தி தான். ஸ்பெஷல் கட்டு சார். லேபிள் சாதாரணமா ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்க, அது மேல குத்தப்படுற முத்திரை. ஆனா வடச்சனையோட முத்திரையே இந்த லேபிள் தான். கத்தி தூக்கி கொலை பண்றவன் வெறும் கிரிமினல். ஆனா பல பேரை கத்தி தூக்கி தனக்காக கொலை பண்ண வைக்கிறவன் தான் லேபிள். பல லேபிள்கள் சாம்ராஜ்யம் நடத்தின அந்த களத்துல இப்ப நங்கூரம் போட நிக்கிறது ரெண்டே லேபிள் தான். செங்குட்டுவன் லேபிள், ஐயா லேபிள். குவாரி, ஹார்பர், ட்ரக்ஸ், லேண்ட் டீலிங்னு கண்ணுக்கு தெரிஞ்சு பல இல்லீகல் வேலையும் கண்ணுக்கு தெரியாம பல கொலைகளையும் செய்யறது இந்த ரெண்டு லேபிள் தான். பாதாளம், கொக்கித்தோப்பு ஆதி செங்குட்டுவன் லேபிளோட டாப் கைங்க. மொத்த லேபிள் பிசினஸையும் தான் கைக்குள்ள வச்சிருக்கிறவன் பாதாளம். இப்போ கொஞ்சம் வருஷமா ஐயா லேபிள் தான் டாப். காரணம், ஐயா ஒரு காலத்தில் லாயரா இருந்தாருங்கிறத தவிர அவரை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஐயா லேபிளோட டாப் கை பங்க் சுரேஷ். லேபிளோட ஆயுதம் சொடக்கு போற நேரத்தில் ஆளை முடிச்சுட்டு வர இளைஞர் கூட்டம். இந்த கூட்டத்தை இவங்க தயார் செய்யற இடம் வாலிநகர். லேபிள் ஆள்னு சொன்னா போதும், பப்ளிக்ல இருந்து போலீஸ்கார வரைக்கும் ஒரு ஸ்டெப் தள்ளி நிற்பான். லேபிளுக்காக ஒரு கொலை நடந்தா சாட்சி சொல்ல ஒருத்த வரமாட்டான். மூணு மாசத்துல வெளியில வந்து காலரை தூக்கிட்டு சுத்தலாம். இந்த கெத்து தான் வாலிநகர் மொத்தத்தையும் லேபிளை நோக்கி இருக்குது. இங்கே உள்ள பசங்க எல்லாரோட கனவும் லேபிள் எடுக்கிறது தான். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காதா சார்? நார்த் மெட்ரஸ்னா வேற எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? ஹலோ, என்ன எங்கள் வேலையை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ். அதான் பார்த்தேன் உங்கள் வேலையை. அம்மா, யார் இதெல்லாம் ரெடி பண்ணுறது? மேடம் தான். ஓ, ஸ்கிரிப்டு ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்க தான். அவங்க தான் ஷோ ப்ரொடியூசர். ஷோ ப்ரொடியூசர்? நான் பெரிய போஸ்டிங்கில். நீங்கள் வேறு மீடியாவில் இருக்கீங்க. இதோ மீடியாவில் இருந்தால் இந்த லேடிஸ்க்கெலாம் சேஃப்டி இல்லை. அதுவும் இந்த ஜேர்னலிஸ்டாக இருந்து பெரிய போஸ்டிங் போகணுன்னா ஏதோ பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். அவர் அவர் ஒரு பெரிய லெஜண்ட். அவர் அவர் பேர் ஏ யார் அவர்? அந்த அதான் அந்த மயிலாப்பூர்காரண பேர் மறந்துட்டேனே. எனக்கும் அவர் பேர் மறந்துடுச்சு. இல்லை, பெரிய போஸ்டில் இருக்கீங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு? எங்கேயோ எவனோ தப்பு செஞ்சா மொத்த மீடியாவும் அப்படி தானா? மீடியாவில் இருக்க மொத்த பொண்ணுங்களும் அப்படி தானா? எப்படிங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியுது உங்களால? இப்பதான் பொண்ணுங்க எல்லாத்தையும் தாண்டி மேல வர ஆரம்பிச்சிருக்கோம். அது பொறுக்கல. நாங்களும் அப்படிதான். எங்க அடையாளத்தை மாத்தணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு திரும்ப அதுக்குள்ள தள்ளி விட்டுறாதீங்க. மேல கீழே லெப்ட் ரைட் சரி தப்பு உள்ள வெளியே அப்படி எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. உங்க வேலையே நடுவில் நின்று ரெண்டு பக்கமும் காட்டுறது தான். அது எப்படிங்க நார்த் மெட்ராஸ்னா மட்டும் உங்க கேமரா இன்னொரு பக்கம் திரும்பவே மாட்டேங்குது? திருப்பிங்களா? என்ன பாக்குறீங்க? நீங்க தானே சொன்னீங்க 16-24 ரோல் கோஸ்டர். அதுல ஏறிட கூட எல்லாரும் இதுல ஏத்திட்டு இருக்க. தண்டன காட்டிங் வெல்டில் என் அம்மா தண்டா சம்தி என்ன கிங் ட
ஜட்ஜ் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டியா? ஏய் ஆமா பண்ணுண்டா. அட போனா. ஏய் வாடா. டேய் வந்துட்டு இருக்கடா. நா அந்த பசங்க இன்னும் வரலனா? விசாசன் அதெல்லாம் உனக்கு தேவை. நம்மளே இறங்கி செஞ்சிடலாம்டா. இந்தாண்ணா. தேங்க்ஸ். ஒரே நிமிஷம்ண்ணா வந்துடும்.
நா ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சு. நா நீ மிஸ் பண்ணிட்ட சின்ன விஷயம் தானே, அசால்ட்டா இருந்துச்சா என்ன? இல்லண்ணா, இங்க இருந்து பண்ணலண்ணா. அதான் இங்க இருந்து என்ன பண்ண முடியும்னு யோசிக்க கூட சுரேஷ். எங்க இருந்தாலும் என்ன யோசிச்சோமோ அதை பண்ணணும். அவரு ஒன்னு அப்படிதான் பாக்குறாரு. செக் வச்சது யாருன்னு பாரு. சரிண்ணா. அவனுக்கு எங்க ஏய் பைக்கை மட்டும் தட்டு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். ஏய் யோசிச்சுக்கிட்டே இருந்தா லேபிள் எடுக்க முடியாதுரா. பட போலாம். சார் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார், வருவார். கான்ட்ராக்டர் தமிழ் செல்வ வீட்டுக்கு பந்தோஸ்து யார் போயிருக்கா கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓவர். பிரபாகரன் சார், அட்வொகேட். நாங்கள் வாலி நகர்லேருந்து வரோம். பசங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கா லாயருக்கு படிச்சிங்க? இல்லை சார், இவங்களை மாதிரி யாரும் ஆயிடக்கூடாதுன்னு. நாளைக்கு ரிமாண்ட் பண்ணிடுறேன், கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க சார். சின்ன பசங்க சார். சார் தயவு செஞ்சு இவனுங்களுக்கெல்லாம் சிபாரிசுக்கு வராங்க சார். ஸ்கூல் விட்டு சின்ன பசங்க வந்துக்கிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு முன்னாடி மர்டர் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. இந்த நாயங்க படிக்காமல் லேபிள் மயிறு மட்டன் எப்படியாவது நாசமாக போட்டோம். இவங்களை வேடிக்கை பார்க்குற சின்ன பசங்க எதிர்காலம் என்ன ஆகுது சார்? இவங்களும் படித்த பசங்க தான் சார். யாரு இவனுங்களா? சரியான வேலை கிடைக்கல சார். அந்த கேப்பில் அப்படியே சுத்துதுங்க. இதுங்க கண்ணில் பார்க்கறது தானே சார் மைண்டில் ஏறும். இது என்னது புதுசாக இருக்குது சார். லேபிள் எடுத்தவங்கன்னா எல்லோரும் ஏதோ பெரிய சாம்பியன் மாதிரி பார்க்குறாங்க சார். போகிற இடத்துலலாம் வணக்கம் போடுறாங்க. டீ கடை ஹோட்டல் எல்லா இடத்துலையும் ஓசியில் கொடுக்குறாங்க. ஏன் சார், உங்கள் போலீஸ்காரங்களே அவங்கள பார்த்தா சல்யூட் அடிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கெத்தாக தானே சார் இருக்கும்.
எஃப்ஐஆர் போட்டுன்னா போயிட்டா திரும்ப வரவே மாட்டேன்னு சார். லைஃப் அப்படியே போயிடும். இன்னைக்கு உங்க பண்ண தப்புக்கு தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க சார். ஆனா இதை விட பெரிய தப்பு இவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா பிளீஸ் விட்டுருங்க சார். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லாமா சார், பசங்களோட பேரண்ட்ஸ் வெளியில தான் இருக்காங்க. அம்மாக்கு தெரியாம நைட்ல ஜாக்கெட் தச்சிருக்கிற யாருக்கு? உங்க அம்மா கடா? அம்மாக்கா சித்திக்கா? இல்ல பகல்ல தைக்கலாம்ல. அம்மாக்கு பிறந்த நாள் வருதுல, பகல்ல தச்சா அவ கண்ணுல படாம இருக்குமா? ஓ சர்ப்ரைஸ், ஒரே ஜாலிதான், பொறாம இருக்குதுப்பா. டேய் என்னடா பண்ற? மா நான் வேற குழம்பு தான் இருக்குது. சிக்கன் குழம்பு பண்ண, சூடா தோசை ஊத்திக்கலான்னு. சரி நீ போய் தூங்கும், நான் ஊத்திக்கிறேன். அதான் எல்லாத்தையும் உருட்டி என்ன எழுப்பி விட்டல, நானே தோசை ஊத்தி தரேன், நீ போ. ஓகே செஞ்சு வை. மட்ரஸ் மாத்தின வர என்னமா? எனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு ஸ்பெஷலா தச்சிட்டு இருக்காரு. சர்ப்ரைஸ். நீயும் சர்ப்ரைஸா வச்சுக்கோ. என்ன பண்ண சொன்ன? சோ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதை தான் நைட் பூரா உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தியா? ஆ எவன் பார்ப்பான்? பார்ப்பதற்கே அமைதியாக இருக்கும் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாதான் கேவலமான நியூஸ் ஐட்டமே கமர்ஷியலாக ஹிட் ஆகுது. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீமிங் சேனல் இருக்கு, வீட்டில் நடக்கிறதையே ட்ரெய்லராக போட்டுட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. லைக்ஸு ஷேர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்னு கூட்டம் சும்மா குமியுது. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் டிவி சேனல்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களை மறுபடியும் எப்படி டிவி பார்க்க கூட்டு வருதுன்னு எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். இது எதுவுமே புரியாமல் இப்படி ஒன்று எடுத்துகிட்டு வந்து நிற்கிறீங்க. நாம் ஒன்றும் இங்கே சேவை செய்கிறதுக்காக வரல, மக்களுக்கு விற்கிற மாதிரி பொருள் கொண்டதை கொடு, அப்போ தான் உனக்கு சேலரி கொடுக்க முடியும். ஓகே சார். நார்த் சென்னைனாலே இப்படி தானே ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்குது, நாமளும் அது மேலேயே ட்ராவல் பண்ணுறோமோன்னு தோணுச்சு. அங்கே பார்த்தா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்குது சார், லைஃபை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லை சார், நிறைய பேர் படித்து மேலே வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம மர்டர் லேபிள்னு காட்டுறது அவங்களெல்லாம் பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். வாடிமா மகிதா, மனசில் ஒன்றும் மதர் தெரசா நினைப்பில்லையே சார். எப்படியோ நம்ம ஆஃபீஸ் செலவில் தான் பண்ணது இது. ஸோ நம்ம சோஷியல் மீடியா பேஜில் போடுங்க, சேனலில் வேணாம். வைரல் ஆச்சுன்னா கண்டினியூ, வைரல் ஆகாட்டி வேலையை விட்டு நின்றுடு. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். ஆல் ரைட். தேங்க்யூ சார். கண்டிப்பாக பார்ப்பாங்க, பாருங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்க. லீவ். அப்படி ரெகுலராக மாத்திரை போட முடியாத அளவுக்கு என்னம்மா வேலை உங்களுக்கு?
போட்டுட்டு தான் பாருக்கேன். ஏதோ சில நேரத்தில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டு போகுது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உள்ள டாக்டர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அவர் சொல்லுவாருப்பா. அவருக்கு என்ன கவலை? ஏன் அப்படி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு என்ன, எல்லாம் உங்கள் சாரை பற்றி தான். காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடன்னா கேட்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து ரெண்டு மூணு பேத்து போட்டாதான் வீடு வீடாக இருக்கும் போல. எனக்கு என்னமோ, நான் இப்பெல்லாம் தனியாகவே ஆயிட்ட மாதிரி இருக்குடா. மா என்னம்மா, அவர் பண்ணிப்பாருமா. அவர் என்ன யோசிக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. அதான் எனக்கும் புரியல, அவன் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கான்னே தெரியலையே. மா இந்த தங்கம் இருக்குல்ல கோல்டு, அதை நீங்கள் தண்ணியில் போட்டாலும் சரி நெருப்பில் போட்டாலும் சரி அதோட குணம் மாறவே மாறாது. அப்படி தான் நம்ம ரங்கா சாரோம். நீ ஏதோ போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்கம்மா. என்ன இருந்தாலும் சார், அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? என்ன சார், அந்த திருச்சிக்காரன் வர சொன்னான்னு இன்னைக்கு காலையில் கிளம்புனேன். பெரிய கேஸ்டா சார். நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க? அதுக்காக அப்படியே போயிட சொல்றியா? அம்மாடா. ஆமாம் சார். பிரபா சார், பரமசிவ சார் திரும்ப பேசினாரு. சார் சார் ப்ளீஸ் சார், அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க சார். அந்த ஆள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியல, ஆனால் செம்ம சான்ஸ்டா, லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் நீ. ஏய், அவர் லா ஃபார்மில் சேர்றதுக்கு நம்ம கோர்ட்டில் இருக்கிற அட்வொகேட்ஸ் அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுமில்ல சார். அவர் லா ஃபார்ம் நடத்துறதே லேபிள் கேஸ் நடத்துறதுக்காக தான் சார். மற்ற கேஸ்லாம் சும்மா பேருக்குன்னு நடத்தின்னு இருக்கா சார். சார் லேபிள் கேஸ்ன்னு சொன்னால் ஒருத்தனை சாட்சி சொல்ல வரப்போகிறது இல்லை, மேண்டேட்ரி சென்டர்ஸ் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வெளில வர போகிறாங்க. இதுக்கு ஒரு ஜூனியர் அட்வொகேட்டே போதுமே சார். நான் எதுக்கு அவருக்கு? நீ ஏன் அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிற? உனக்கு அந்த ஆள்கிட்ட என்ன யூஸ்னு மட்டும் யோசி. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை விட பவர்ஃபுல்லாகவும் வசதியாகவும் வாழலாம் சார். நான் ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறது வசதியாக வாழவோ இல்லை பவர்ஃபுல்லாக வாழ்றதுக்காகலாம் இல்லை சார். அது இல்லைடா சார், எந்த அடையாளத்தை மாற்றணும்னு நினைக்கிறேனோ அதே அடையாளத்துக்குள்ளே திரும்ப தள்ள பார்க்குறீங்க சார். டேய் நான் சார் சொல்ல வரல சார், செட்டே ஆகாது சார். இல்லைடா சார், நான் இந்த மாதிரி தான் என்னமா வாங்கிட்டு வா. ஓகே டேய், இந்த கேரம் ஃபுட்பாலு கிரிக்கெட்டு செஸ் எதிர ஆடுவீங்க? நான் அதெல்லாம் எதுவும் தெரியாதுண்ணா. சரி ஈவெண்ட் எப்படி சரியாக நடக்குது, ஏதாவது ப்ராப்ளம்லாம் பார்த்து நோட் பண்ணி சொல்கிறீங்களா நீ டெய்லி? டேய் சீக்கிரம் சொல்லுங்கடா, கோர்ட்டுக்கு போனால் அத்தனை வேலை இது டைம் ஆகுது. கிருஷ்ணா நான் ஒரு நிமிஷம் இருக்கலாம், நம்ம ஸ்பான்சர் கொஞ்சம் ஆளுங்க பிடிக்கணும். ஆமா அந்த வேலையை நீ முடிச்சறியா? ஆ சரிண்ணா. இவங்க ரெண்டு பேரும் கூட்டி போய் எங்கள ஸ்பான்சர் கடைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சு டன் பார்த்துக்கோ. இந்த கண்ணன் சுவிட்ச் தான் தரேன் தரேன் சொல்லி இழுத்துட்டே இருக்கான். அதே மாதிரி ராமு கடையில் அவனும் இன்னைக்கு வர சொல்லியிருக்கான், கண்டிப்பாக நீ குத்துறேன்னு சொல்லியிருக்கான். அடுத்தது இன்னைக்கு யாருன்னு பார்த்தா முருக மல்லிகை கடை. ஏய் அங்கே பார், நீ அவனோட பேசி நிறுத்த வர. சரி மொத்தம் என்னடா போறான் அவன், நீ வா போலாம். நோட்டு. ஓகே பிரபுவா? ஆமாண்ணா. நான் பிரபானா. என்னடா ஆயா வந்து கொடுக்க சொல்லிச்சு, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? ஃபோனா? சைலண்ட்ல இருக்கடா, நான் பேசிக்கிறேன். சரி சரி.
ஏ மணி, ஆ அங்க வாயா. நான் அதை வந்தேன். ஆ சார், என்ன சார் இது? எதுக்கு சார் இப்படி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க? சார், பிரியாணி, காடை ஃப்ரை, சிக்கன், நண்டு, ஓகே தானே சார்? ஓகே சார். என்ன சார் இது? கிரிமினல் ஹிஸ்டரியில் டிஸ்கிரிபன்சி இருக்குன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க. சார், அப்ப நான் சின்ன பையன் சார். நீங்க என்ன, உங்க அப்பா சார், ஃபேமிலி, நீங்க மர்டர் பண்ணிட்டு ஒரு பையனுக்கு காசை கொடுத்து அவனை ஆஜராக வச்சு நீங்க ரிலீஸ் ஆனதாக கம்ப்ளைண்ட். சோ ஆக்சுவல் சென்டென்ஸையும் அனுபவிக்கல, ஃப்ராடும் நடந்திருக்குது. இதுதான் டிஸ்கிரிமினன்சி. என்ன சார் பைத்தியர் தன்மா இருக்கு? நான் ஃப்ராடா? யாரு கொடுத்த கம்ப்ளைண்ட் சார் இது? பிரபாகர். சார், அது ஃபேக் கம்ப்ளைண்ட் சார். யார் சார் கொடுத்தா? அதெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியும்? உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா முடிஞ்சு போகுது. எது? நான் ஃப்ராட் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுமா? நீங்க ஃப்ராட் இல்லைல்ல சார், அப்ப நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் சார். எக்ஸாம்ஸ், எக்ஸாம் எல்லாம் எழுதிக்கலாம். இன்டர்வியூ வெரிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள கிளியர் பண்ணா போதும். இல்லை நானே பார்த்துக்கிறதுனால உங்க இஷ்டம் சார். உங்களுக்கு தெரியாத ப்ரொசீஜரா சார்? எப்படி சார் கிளியர் பண்றது? அந்த பையன்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிங்க, இல்ல இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வந்தாலும் சரிதான். யாரு அந்த காண்டு மனிதன் சொன்னானா? அவனுக்கு தான் யார் நல்லா இருந்தாலும் பார்க்க பிடிக்காத. ஆனால் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா. சரண்டர் ஆனவனே கேஸ் கொடுத்தா தான் உண்டு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாதா சார்? நீங்கள் வேற, ஒரு பையன் இருக்கான், அவங்க அப்பா கூட நடந்த பிரச்சனைனால அந்த பையனோட இன்டர்வியூவில் அவனுக்கு ஒரே ஒரு மார்க் மட்டும் கொடுத்து அந்த பையனையே ஒழிச்சு கட்டின சம்பவம்லாம் இங்கே நடந்திருக்கு சார். என்ன காலி பண்ண இது பத்தாதா இவங்களுக்கு? இந்த லட்சணத்தில் வெரிஃபிகேஷனுக்கே போலீஸ் தான் வந்து சர்டிஃபை பண்ணணும். எப்படி பண்ணுவாங்க பாருங்கள். இது என்னோட கனவு சார். எனக்கான கனவு மட்டும் இல்லை, அதான் பயமா இருக்கு. புரியுதுடா, நான் பேச்சு கொடுக்குறேன், அதுக்குள்ள அவனுங்க யாருன்னு தேடுற வழியை பாரு. ஆனா இவ்வளோ டீப்பா ஆழமா யோசிச்சு கேஸை கொடுத்துருக்கிறான்னா அவன் யாரா இருப்பான்? முதல்ல அவனை பிடிப்புமா? ஐயோ சார், சார் லைஃப்பில் எப்பவுமே நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் சார். ஒன்று எதிரி பின்னாடி போகிறது, இன்னொன்று நம்ம கனவு பின்னாடி போகிறது. எதிரி பின்னாடி போனால் நாமளும் அவங்கள மாதிரி ஆகணும், கனவு பின்னாடி போனால் தான் சார் நாம் நாமளாக இருக்க முடியும். எனக்கு நானாக இருக்கணும் சார். புரிச்சிடலாம். இது எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க.
இப்படி ஒரு பாசிட்டிவான அடையாளம் பாருங்க, பசங்களாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஏய் ஏய், வீட்டை கிளம்பு. ஏன் கிளம்புடி? அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். நானும் தேங்க்ஸ். ஏன் ஜேர்னலிஸ்ட் ஆகணும், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை உலகத்துக்கு சொல்லணும், அதுக்கு தான் மீடியாவுக்கு வந்தேன். ஆனால் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கதைகளோட ஒரு சைடு மட்டும்தான் இத்தனை நாள் நான் பார்த்துருக்கேன். எல்லா கதைக்கும் ரெண்டு சைடு இருக்கு. கேமரா வந்த பக்கமும் திருப்பணும்னு புரிய வச்சதுக்கு தேங்க்ஸ். நம்ம ஊரில் நிறைய பேர் அப்படிதான், சாவி எங்கே தொலைச்சாங்களோ அந்த இடத்துல தேடாமல் எங்கே வெளிச்சமாக இருக்கோ அங்கேயே தேடிட்டு இருப்பாங்க. எது ட்ரெண்ட் ஆகுதோ, மக்களுக்கு எது பிடிக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் காட்டுவாங்க. மக்களுக்கு பிடிச்சதை காட்டுற மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் காட்டுறது தான் ஜர்னலிசம். தட்ஸ் ட்ரூ. எதுக்கு இப்ப நான் சும்மா போப்போன்ற? ஏய், உன் வீட்டில் தேடுவாங்கடி. என்ன அனுப்பிட்டீங்கன்னா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆ, கண்டுபிடிச்சிட்டல்ல, கிளம்பு. ரொம்ப அக்கறை காட்டுற சும்மா. ஏண்டா அம்ஸ்டா? அப்படிதான்டா, கண்டுக்காத, ஃப்ரீயாக விட்றா. விகிதா, சேஃபாக ஒருத்தர் போங்க. மை லார்ட், மனுதாரர் ரெண்டு பேருக்கும் அவங்கள கொலை பண்ணுற எந்த இன்டென்ஷனும் இல்லை. அவங்க கிரவுண்டில் டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே கேஷுவலாக நின்று பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே எதிர்பாராத விதமாக வந்த எதிரிகள் அவங்கள கொலை பண்ண பார்த்துருக்காங்க. அதை தடுக்க வந்த பிரபாகரனையும் கொலை பண்ண பார்த்துருக்காங்க. அந்த சண்டையில் தற்காப்புக்காக
நடந்த கொலைதான் இது. அப்செக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கான்ட்ராக்டர் தமிழ்ச்செல்வனை கொலை பண்ண பார்த்துருக்காங்க, போலீஸ்டே மாட்டியிருக்காங்க. ஆனால் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னு தெரியல. அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு ரெண்டு பேரும் வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கான ரிட்டாலியேஷன் தான் இந்த அட்டம்ப்ட். இதை தற்காப்புன்னு சொல்லிக்கிறதுலாம் கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ் யுவர் ஆனர். ஐ வில் ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ். எஸ் யுவர் ஆனர். வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களாண்ட அனுப்பிச்சுடுறோம். ஏய், வாங்கடா. பரமசிவத்தாண்ட அனுப்பிச்சோன்னா வேலை முடிஞ்சிடும் நம்புறோம்ல, அதை காப்பாற்ற பாருங்க சார். செங்குட்டுவன் லேபிள், தமிழ்ச்செல்வனை போட்டது இவங்க தான். வா. சூப்பர்ரா, சூப்பர். பேர் என்ன? வீரண்ணா. குமார்ண்ணா. பாப்போண்டா. சரிண்ணா, கூட்டு போங்க. யார் சார் அந்த பரமசிவம்? பங்க் சுரேஷ் லேபிளுக்கு லாயர். நேற்று நைட்டே சொல்ல தெரியாதா உனக்கு? எப்போ வேலைக்கு போகும்போது ஏதாவது சொல்லிருப்பேன். நீ ஏன் உன் டாலி இங்கே தானே உட்காந்துக்குது, அவர்கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டியதானே. ஹலோ. ஹாய். ஹாய். உள்ள வாங்க. இல்லை, ஃபோன். அட, தரங்க, உள்ள வாங்க. அப்பா, அப்பா வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம் அந்த வந்துடுறேன். அந்த டோர்னமெண்ட் அது அடுத்த வருஷம் தாங்க. எந்த அடையாளத்தை மாத்துறதுக்காக நம்ம அந்த வேலையை பார்த்தோமோ, கடைசியில் இப்போ அந்த அடையாளம் அங்கேயே வந்து நிற்குது. உங்கள் ஃபோன் டிஸ்பிளே உடைஞ்சிருச்சு. நீங்க உடைஞ்சுதான் இருந்தது, மாத்திட்டேன். ஒரிஜினல் தாங்க. இல்ல இல்ல, அதுக்கு இல்ல, நன்றி. பரவாயில்லங்க. அட, உட்காருமா, உட்காருமா. நம்ம டோர்னமெண்ட் வீடியோலாம் பார்த்தல, அதெல்லாம் அவங்க தான் இருந்தாங்க. ஓ. இல்லை, அன்னைக்கு அவங்களோட ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிச்சு, நான் மாற்றி தரேன் நிறுத்தணுன்ட்டேன், அதை வாங்கிட்டு போகலான்னு வந்துக்கிறாங்க. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியாம்மா? இல்லை இல்லைம்மா, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, இப்போ நான் கிளம்புறேன். அப்போ டிஃபனு போகிற வழியில் சாப்பிட்டுப்பேன். ஏன் வீட்டில் சாப்பிட்றது இல்லையா? இல்லை இல்லை, பிஜியில் தான் தங்கியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், அதனால தான் கேஃபிடேரியாவில் நான் சாப்பிட்ருவேன். வீட்டிலேருந்து யாராவது கூட்டின்னு வந்து வச்சுக்கலாம்ல? அம்மா இறந்துருந்தா கூப்பிட்ருப்பேன். ஐயோ இல்ல அம்மா, எனக்கு பழகிடுச்சு, நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்போ கடை சாப்பாடு தான், இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல சாப்பிட்டு போலாம்ல? இல்லம்மா, ரொம்ப டைம் ஆச்சு, எனக்கு போகணும் இப்போ. வா, போங்க. என்ன சாப்பிடுற? தோசை ஊத்துவா? Thank you.
அம்மா என்னடா சொல்லுச்சு? சும்மா அழுதுனே இருந்துச்சுரா, செம்ம காண்டாயிடுச்சு. உங்க அக்கா என்ன சொல்லுச்சு? இங்கேயும் அதே தான். கல்யாணம் பண்ண சொல்லுதுரா. ஏன், பண்ணிக்க வேண்டியதானே? நீ பண்ணிக்க வேண்டியதானே? கோமதி குட்டினே இருக்குல்ல. ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. பாதாளம் தெரியுமா? செங்குட்டு லேபிள் எண்ணூர் லைன்லேயே அவன் தான் கிங். அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரி, லேண்ட் பிஸ்னஸ் எல்லாம் அவன் கண்ட்ரோல் தான். 17 வருஷமாக கல் மாதிரி உக்காண்டிருக்கான். ஒருத்தனாலே அசைக்க முடியல. மற்ற ஏரியாலாம் நம்ம லேபிள் தான், ஆனால் இங்கே அவன்தான். இதுவரைக்கும் 7 அட்டம்ப்ட், எல்லாம் ஃபெயிலியர். அதான் இந்த தடவை வெளியூர்லேருந்து ஷார்ப்பான பிள்ளைங்க 9 பேர் இறக்குனார். ஆளு 9 பேரையும் செஞ்சு விட்டான். என்னச்சு மகிதா? Hey!
கிடைத்திருக்கும் வீடியோ ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட வீரசேகர், குமரகுரு ஆகிய இருவரும் தற்காப்புக்காகவே இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. எனவே அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. லகா, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். கா வந்துட்டாங்க, நான் கூட்டம் வந்துடுறேன். டேய், எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கடா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பேசி சால்வ் பண்ணியாச்சு. டேய், அவங்க திரும்ப உங்களை நோண்டுவாங்க, நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. என்ன, கொஞ்ச நாள் வீட்லேயே இருங்க. டெய்லி ஸ்டேஷன் மட்டும் போயிட்டு சைன் போட்டு வந்துடுங்க. என்ன, நான் வேற யாரும் வரலையாண்ணா? இல்லைடா, அம்மா அவங்க அதை காசு போட்டணும்னு போயிட்டாங்க, அதான் நானே கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏறு. என்னடா, நான் வேற யாருமே வரலையாண்ணா? இல்லை, 50 பேர் ஆடிக்கார சொன்னேன், வரல. அதான் ஆட்டோ, பரவாயில்லையா, போலாமா? ஏறுண்டா. டே, வாங்க சார். போன வாரமே வருவீங்க ரங்கா சார் சொன்னார். வேற ஒரு கேஸ்க்காக வெளில போயிட்டேன் சார், அதான். 2010 அப்புறம் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு மாற்றியாச்சு சார். அதனால் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல சார். 2009, 8, 6, 4 சார், நாகேந்திரன், கொண்டித்தோப்பு. நான் அந்த அட்ரஸ் போட்டோ எடுத்துங்க சார். பெயில் எடுத்துட்டீங்க போல. என் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும். உங்கள் லிமிட்டில் நடந்த மர்டரில் நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை. பெட்டி கேஸில் உள்ளே போயிட்டு வர்றது வேற, மர்டர் கேஸில் ஒருத்தன் உள்ளே போனான்னா ஜெயிலில் அவனை சாப்பிட்றோம். வெளியில் வர்ற முக்காவாசி பேர் கிரிமினல் ஆகி தான் வர்றான். குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி ஆஜர்படுத்த வேண்டியது என்னோடய டியூட்டி. உங்கள் கிளைண்ட்டுக்காக வாதாடி வெளியெடுத்து வர்றது உங்கள் டியூட்டி. இதில் கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆமாம், இதை சொல்கிறக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க? இல்லை சார், ஒரு ஹெல்ப் வேணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி கேஸை யாருங்க இப்போ நோண்டா? சரி, அந்த கோல் கீப்பர் டீட்டெயில் கொடுத்துட்டு போங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ணா, வேறு எதுவும் வேணுமாண்ணா? ஆ, வேறு எதுனா? டேப்லெட் தர்றேன், நீ குண்ணா, நான் அப்புறம் துவச்சிக்கிறேன். ஏய், டேபிளை தர்றா. ஏய், நான் அப்போ எப்படி இருக்கிறேன்? நீ எப்படி இருக்கிற? ஏய் ஏய் ஏய், ஏவா சொல்லுண்ணா, போய் ஆஃப் எத்தனை காசுண்ணா? அதில் போய் எத்தனை வாடகை காசுக்குண்ணா கேட்பாங்க.
யார் பாது என்ன ஒண்ணும் யார்ரா நீ நீனா பாத்து பேசு யார் நீ முதல்ல பாங்சுரேஸ் லேபிள்ரா யார் அது பாங்சுரேஸ் லேபிள் ஐயோ மாமி மறுகிறா ஏய் என்ன மறுகிறா அடச்சி அவங்கள வாழ்ந்து முக்கிய நிற்கிறானுங்க முறைக்கிறாங்கன்ற புட்டு நோண்டு வந்துடும் வாந்தி லேபிளாமா லேபிள் ஏய் சேஃப்டிக்கு குத்திங்கன்னா கோட்டை உங்களை அச்சு வெளியே தேத்து விட்டுச்சு இங்கே வந்து நின்றுங்கன்னு பங்கத்தில் சிலேபிள் சி கிளம்புங்க கிளம்புடான்னு ஹலோ சுரேஷ் நான் தான் என்ன சார் என்ன இடத்துல இல்லை நம்ம பசங்க யார்கிட்டையாவது பாதாளத்துக்கு ஸ்கெட்ச் போட சொல்லியிருந்தியா இல்லையே ஏன் பங் சுரேஷ் லேபிள் பாதாளத்துக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கோம் ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க எவன் அது ஃபோனை கொடுங்க ஏய் சார் ம் நான் தானா வீராண்ணா ஏய் யார்ரா நான் வாலிநகரில் தமிழ் சொல்ல மாட்டே பண்ணி ஜெயிலுக்கு வந்தேன் தெரியும்ல நீங்கள் கூட என்னை பார்த்து பேசுனீங்களே கை தடுத்து போட்டுருவேன் நான் இல்லைண்ணா செம்ம ஸ்கெட்சுண்ணா ஏய் பாதாளத்தை பார்த்துருக்கியா நீ முன்ன பின்ன லேபிள் பேரை சொல்லுன்னு எங்கனா போய் போனமா நீங்க வீட்டில் ஒத்த உடம்ப அத்தை போட்டுருவேன் நாளைக்கு காலை மனு போட்டு வந்து பாருங்க சார்ண்ணா போன குர்ரா அவட்ட சார் பேசுங்க சார் கூடி பதில வந்து வளர்ந்துக்கிறானுங்க சார் ஆறு குளர்ல ஏதாவது செஞ்சு வச்சிருப்பானுங்க நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க சுரேஷ் ஒரு நிமிஷம் இந்த தரம் நான் சொல்றது நீ கேளு சரி சார் எதுனா பண்ணுங்க ஏய் ஸ்கெட்ச் எவன் வந்தாலும் போடலாம் ஆனா எக்ஸிக்யூட் பண்ணணும் இதுக்கு முன்ன பாதாளத்துக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு போனவன் எவனும் உயிரோட திரும்பி வந்ததில்லை இழுத்து முழுங்கிருவான் அதனாலதான் அவன் பேர் பாதாளம் நீங்க முடிச்சிட்டு தப்பிச்சு பொழைச்சு உயிரோட வாங்க பார்ப்போம் நம்ம பசங்க யாரையாவது சரண்டர் பண்ண சொல்றேன் சார் நாங்க தானே செய்யறோம் நாங்களே உள்ள போறோம் அப்பதான் நாங்க பங்சூரிஸ் லேபிள் மிஸ் ஆக கூடாதுரா அப்படி மட்டும் மிஸ் ஆச்சு கடைசி வரைக்கும் நம்மளால லேபிளே அடிக்க முடியாது நானும் வரேண்ணா என்னத்துக்கு மட்டைக்கு என்னது நான் தெரியண்ணா ஸ்கெட்ச் தானே போட்டுனுக்குறீங்க நானும் வரேண்ணா ஏய் ப்ளீஸ்ண்ணா நான்
நானும் வரணா, எனக்கும் லேபிள் எடுக்கணும்ண்ணா. ரொம்ப நாளா யாரண்ணா சேர்ந்து லேபிள் எடுக்கணும்னு நினச்சுன்னு இருந்தேன். அன்னைக்கு கிரவுண்டில் வச்சு ஒருத்தனை மட்டை வச்சுக்கேன் தெரியுமா, அன்னைக்கு முடிவு பண்ணா சேர்ந்து அவங்களாண்ட தான் சேர்ந்து லேபிள் எடுக்கணும்னு. உங்களாண்டே இருந்துக்கிறேண்ணா, நீ என்ன வேணா சொல்லு, சிக்கா அவன் செஞ்சு முடிச்சிட்றேன். அந்த ஜெயில இருந்தப்ப அவங்க அப்பா போட்டாங்க சார், அதோட அவங்க அம்மா வீடு காலி பண்ணி போயிடுச்சு. சரிண்ணா வர. நீங்க சார் வண்டியோட பேப்பர் சார். என்னங்க சார்? சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல, காலையில இருந்து ஏசி ஐயா மெயின் ரோட்ல வெயிட் பண்றாரு. ஒரு லோட் எல்லாம் போனீங்கன்னா அப்படியே உட்கார வச்சிருவாரு பாத்துங்க. அவனுக்கு வேலை தாண்டா இது, மொத்தத்தையும் துட்டு போலான்னு பாக்குறானுங்க. காலில இருந்து கழுப்பேத்திக்கினேன், இதுல இந்த போலீஸ் வேற சேர்ந்துக்கானுங்க. சார் சொல்றேன்ல, திரும்பி போயிருங்க சார், ரிஸ்க் சார். சரி நீ வண்டியை திருப்பி ஏத்துணுவா. சார் வட நீ போட. சொல்லுங்க சார். ஹார்பர் போகணும். வாங்க சார் போகலாம். நா போலாண்ணா. போகலாம் போ. வீரா போடுறா அவனை.
வாங்க சார். ஹலோ சார், நீங்க இருங்க, வந்துடுறேன். சரிங்க சார். பிடிச்சிட்டேன் உங்க ஆளை சார். மைனர் ஜெயிலுக்கு போற பாதி பேரு திருந்தி வேலை குடும்பம்னு போயிடுறான். மீதி எதுக்கு உள்ள போச்சுங்களோ அதுக்குள்ளேயே போயிருது. இது அந்த மீதி. மற்றவங்களை பத்தி டீட்டெயில் தெரியல, கேட்டிருக்கேன். உங்களை பற்றி எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. மொத்த லேபிளும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கான். கூட வந்தவன்லாம் சொல்கிற வேலையை செய்யும்போது இவன் வேலை சொன்னவனே செஞ்சுட்டு அந்த இடத்துக்கே போயிட்டான். அதுக்கப்புறம் ஏறுமுகம் தான், வழியில வர்றவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தான். வழக்கம் போல அரசியல் செல்வாக்கு, பணம், அது இதுன்னு எல்லாம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் யாருமே தொட முடியாத ஆளாயிட்டான். அவ்வளோ பெரிய ரவுடினா நான் நாகேந்திரனை பத்தி விசாரிக்கும் போது யாருக்குமே தெரியலையே. அதுதான் மேட்ரே. இந்த ஏசி கொலைக்கு அப்புறம் அவன் ரேஞ்சே வேற. அதுக்கப்புறம் அவனோட சர்க்கிளு, பிஸ்னஸ்ஸு, கான்டாக்டு எல்லாமே மாறிடுச்சு, பேரையும் சேர்த்து. அந்த ஆள் அவ்வளோ ஆழத்தில் உண்டி விட்டதுக்கப்புறம் அவன் பேர் நாகேந்திரன்ல பாதாளம். இதுக்கு முன்ன பாதாளத்துக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு போனவன் எவனும் உயிரோட திரும்பி வந்ததில்லை. இவனை பிடிச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். So I